ஓம் சாமியே சரணமயப்பா. ஓம் பூதநாதாய வித்மகி பவ நந்தனாய தீமகி தன்னோ சாஸ்திர பிரசோதியாத். மீனாட்சி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நல்ல நாள் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நிகழ்ச்சியில் இன்றைய கோச்சார் அடிப்படையில் ராசி பலன்களையும் நட்சத்திர சந்திராசிரம பலன்களையும் அதற்கான பரிகாரங்களையும் விரிவாக பார்ப்போம். இன்று 24/3/2020 செவ்வாய்க்கிழமை தமிழ் விகாரி வருடம் பங்குனி மாதம் 11 நாள். இன்றைய சூரிய உதயம் அதிகாலை 6:19 லக்னம் மீனம் இருப்பு நாழிகை 2 வினாழிகை 53. இன்றைய யோகம் சித்த யோகம். இன்றைய சூலம் வடக்கு. இன்றைய சந்திராஷ்டமம் பூர்ண நட்சத்திரம் நாள் முழுவதும். இன்றைய ராகு காலம் பிற்பகல் 3:00 முதல் 4:30 வரை. குளிகை காலம் பிற்பகல் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் பிற்பகல் 1:30 முதல் 2:30 வரை. மாலை 7:30 முதல் 8:30 வரை. இன்றைய கிரக நிலைகள்: மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் ராகு, தனுசில் குரு பகவான், கேது பகவான், சனி பகவான், மகரத்தில் செவ்வாய், கும்பத்தில் புதன், மீனத்தில் சூரியன் சந்திரன். இன்றைய விசேஷங்கள்: மன்னார்குடி ராஜகோபாலசாமி வெள்ளி சேஷ வாகனத்தில் பரமபதநாதர் திருக்கோல காட்சி. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, எதையும் துணிச்சலோடு சாதிக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களே, உங்க ராசியாதிபதி இதுவரை ராசிக்கு 9 இடத்துல பயணமாயிட்டு இருந்தார். இப்ப ராசிக்கு 10 இடத்துல பதவிஸ்தானத்துல பயணமாயிட்டு இருக்கிறார். ராசியிலேயே சுக்கர பகவான் பயணமாவது. ராசிக்கு 3 இடத்துல ராகு பகவான் பயணமாகி உங்களை 9 இடத்துல பார்வை செலுத்துவது. இது எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய யோகம் வரும் நாளாகும், நோய் ஏற்படும் நாளாகும், வீண் வம்பு வழக்கு, தொழில் செய்யற இடத்துல பிரச்சனை, இது எல்லாம் ஏற்படக்கூடிய நாளாகவும். இருந்தாலும் உங்களுக்கு குரு பார்வை மிகப்பெரிய லாபத்தில் பயணமாயிட்டு இருக்கிறதால அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து லாபம் சம்பாதிக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கிறது. தொழில் ரீதியாக வாக்குவாதத்தோடு லாபம் சம்பாதிக்கக்கூடிய நாளாகும், பொன் பொருள் சேரக்கூடிய நாளாகும், வீடு மண்மனை யோகம் அமையக்கூடிய நாளாகும். அதே சமயத்தில் அரசாங்க பணியில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்கத்தால் தொல்லை ஏற்படக்கூடிய நாளாகும், நோய் ஏற்படக்கூடிய நாளாகும், வீண் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும். ஒரு சிலருக்கு ஜனஜாதகம் சரியில்லாத நபர்களுக்கு சிலர் வந்து கண்டிப்பாக அரசாங்கத்தால் தண்டனை பெறக்கூடிய சூழல் கூட மேஷராசிக்காரர்களுக்கு வந்துடும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், ஏன்னா குரு அதிசாரம் ஏறப்போகிறார். அதனால் பல்வேறு இன்னல்கள் வர காத்திருக்கிறது. அதே சமயத்தில் குரு இப்போ சாதகமாக இருக்கிறார். அதே சமயத்தில் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 10 சனிமனை ஏறி அமர்ந்திருக்கிறதால பதவி சுகத்தில் சின்ன சின்ன தவறுகள் செய்திருந்தால் அதற்குரிய தண்டனை பெறக்கூடிய சூழல் ஏற்பட்டுரும். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி இன்றைய நாள் வந்து அனைத்து விதத்திலும் தொழில் ரீதியாக லாபகரமான ஒரு நாளாகத்தான் இருக்கிறது. இந்த லாபகரமான நாளை மேலும் லாபகரமான நாளாக மாற்றிக்கொள்வதற்கு என்ன பண்ணுன்னா, சென்னை திருவான்மியூரில் அருள்பாலக்கூடிய மருந்தீஸ்வரர் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது மருந்தீஸ்வரர் அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர்களே, எதையும் தன்னம்பிக்கையோடும் சுயநலத்தோடும் சாதிக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே, இன்று ஒரு சுகமான நாளாக இருக்கிறது. ரிஷபராசிக்கு ராசியாதிபதி ராசிக்கு 12 இடத்துல பயணமாகுது, சூரியன் 11 இடத்துல பயணமாகுது. ராசிக்கு 12 இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 9 பயணமாகுது. இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு லாபகரமான நாளாகும். செய்தொழிலில் வந்து லாபம் ஏற்படக்கூடிய நாளாகும். அலைச்சல் இருந்த விஷயத்திலலாம் இப்போ லாபம் ஏற்படக்கூடிய நாளாகும். அதுமாரி பொன் பொருள் சேர்க்கையில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய நாளாகும். நீண்ட நாட்களாக பம்பு வழக்கில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய நாளாகும். வாக்குவாதங்கள் தவிர்க்கப்படக்கூடிய நாளாகும். அதே மாதிரி மனைவி வழியால் பிரச்சனை இருந்துச்சு இல்லையா, அது எல்லாம் மாறப்போகுது. அதுமாரி வந்து தாய் வழியால் இருந்த பிரச்சனைகள்லாம் மாறப்போகுது, சகோதர வழியில் இருந்த பிரச்சனைகள்லாம் மாறப்போகுது. இப்படி பிரச்சனை தீரக்கூடிய நாளாகும். வாக்குவாதங்கள் தவிர்க்கக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. அதே சமயத்தில் இந்த கொரோனா நோய் பிரச்சனையில் வந்து பல்வேறு இன்னல்களை அடையக்கூடிய ராசி இந்த ரிஷபராசி. ஒன்று, இந்த ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக நோய் தொற்று ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதால ரொம்ப எச்சரிக்கையாக கண்டிப்பாக நீங்கள் முகக்கவசம் அணிந்து கொண்டு வெளியில் போங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நோய் அட்டாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே முகக்கவசம் அணிந்து கொண்டு தான் செல்லணும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களாம் தாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதால ரொம்ப எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் அனைத்து விதத்திலும் சுகமாக இருந்தாலும் நோய் தொற்றுலிருந்து
தப்பிக்க நீங்கள் இறை வழிபாட்டை வீட்டிலேருந்தே மேற்கொள்ளுங்க. ஏன்னா அனைத்து ஆலயங்களையும் வந்து பார்த்திங்கன்னா 31ஆம் தேதி வரைக்கும் வந்து மூடியிருக்காங்க. அதனால் இறை வழிபாட்டை வீட்டிலேருந்தே மேற்கொண்டு அனைவரும் வந்து ஒற்றுமையோடும் அதே சமயத்தில் தனித்தனியாகவும் இருக்கும்போது கண்டிப்பாக நோய் தொற்றிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள முடியும். இன்றைய நாள் ஒரு சுகமான நாளாக இருக்குது. இந்த நல்ல நாளில் சென்னை திருவெட்டூரில் அருள்பாலிக்கக்கூடிய வடிவடையம்மன் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது வடிவடையம்மன் அருளால் அனைத்து நோய்களும் தீரும் நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. மிதுன ராசிக்கு இதுவரையிலையும் ராசிக்கு 7ஆம் இடத்துல சப்தமஸ்தானத்தில் குரு, கேது, சனி இவர்களோடு பயணமாயிட்டு இருந்த உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இப்போ என்ன பண்ணுறாருன்னா ராசிக்கு 8ல வந்து அமர்ந்திருக்கிறார். 8ஆம் வீடு அவருக்கு யோகாதிபதியாக இருந்தாலும் பல்வேறு இன்னல்களையும் தருவார், பல்வேறு சுகங்களையும் தருவார், வேலை விஷயமாக அலைச்சலை தருவார், அதே சமயத்தில் லாபத்தையும் தருவார். நீண்ட அலைச்சல், குறைந்த லாபம் இதுதான் இருக்கும். ஏற்கனவே வந்து மிதுன ராசிக்காரர்கள் கடுமையான உழைப்பாளிகள். ஒரு சில நேரம் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காது, ஒரு சில நேரம் உழைப்பை விட அதிகமான ஊதியம் கிடைக்கும். இப்படி ஆல்டர்னேட்டாக இருக்கக்கூடிய ராசி தான் மிதுன ராசி. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களை பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு உங்களுக்கு ஊதியம் கம்மியாக இருக்குது, உழைப்பு அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக நோய் ஏற்படக்கூடிய நாளாகும், பொன் பொருள் சேர்க்கையில் சிக்கல் வரக்கூடிய நாளாகும், உறவுகளோடு வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. அதே சமயத்தில் தொழில் ரீதியாக நல்ல பேர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப தூரம் பயணமாகி நீண்ட நல்ல பேர் எடுக்கக்கூடிய நல்ல ஒரு சூழல் இருக்குது. பரவாயில்ல, இப்படி ஒரு காலகட்டத்திலையும் நீங்கள் வந்து வேலைக்கெலாம் வந்துட்டீங்களே அப்படின்னு உங்களை பாராட்டு பெறக்கூடிய நல்ல ஒரு சுகமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணணும்னா சிதம்பரத்தில் அருள்பாலிக்கூடிய நடராஜ பெருமான மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது நடராஜ பெருமான் அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்களே, நீர் ராசியால் யோகத்தை அடையக்கூடிய கடகராசிக்காரர்களே, இன்று ஒரு சுகமான நாளாக இருக்கிறது. இதுவரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்து பல்வேறு இன்னல்களையும் தொல்லைகளையும் கடனையும் கொடுத்து கொண்டிருந்த செவ்வாய் பகவான் இப்போ 7ஆம் இடத்துல ஏறி அமர்ந்திருப்பது மிகப்பெரிய சிறப்பு. பல்வேறு லாபம், தொழில் ரீதியாக இருந்த இன்னல்கள்லாம் தீருது, வாக்குவாதங்கள்லாம் தீருது, போக்குவரத்தில் இருந்த இடையூறுகள்லாம் தீருது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்று உலகம் இருக்கக்கூடிய சூழலில் பல்வேறு லாபமே வந்தாலும் அந்த லாபம் கைக்கு எட்ட முடியாத சூழல் தான் இருக்குது. வீட்டு வேலைகளால் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு இன்னல்கள் அடையக்கூடிய நாளாகும், வீட்டு வருமானத்தில் குறைபாடு ஏற்படக்கூடிய நாளாகும், அலுவலகம் செல்வதில் வந்து பிரச்சனை ஏற்படக்கூடிய நாளாகும், நீண்ட வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது. அதே சமயத்தில் வரும் காலத்தில் உலக சூழலெல்லாம் மாறும்போது உங்களுக்கு வந்து குருவும் அதிசாரம் ஏறி மிகப்பெரிய லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார். அதனால் பல்வேறு லாபம் ஏற்படக்கூடிய நாளாகும், பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய நாளாகும், பம்பு வழக்கு தீரக்கூடிய நாளாகும், வரும் காலம் இருக்கும். இன்றைய நாள் அதற்கு வித்திடக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் திருவெற்றியூரில் அருள்பாலிக்கக்கூடிய தியாகராஜ பெருமானை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது தியாகராஜர் அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். சிம்ம ராசிக்காரர்களே, இன்று சிறப்பான நாளாக இருக்கிறது. எதையும் அதிகாரத்தோடும் ஆணவத்தோடும் சாதித்து காட்டக்கூடிய, போட்டியில் வெற்றி காணக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. சிம்ம ராசிக்கு இதுவரைக்கும் 5ஆம் இடத்தில் இருந்த செவ்வாய் பகவான் இப்போ 6ஆம் இடத்தில் ஏறி அமர்ந்திருக்கிறார். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய இடத்துல சூரிய பகவான் பயணமாவதால் பல்வேறு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாகும், சின்ன சின்னதாக கடன் தொல்லைகளை தீர்க்கக்கூடிய நாளாகும், பெற்றோருடன் இருந்த வாக்குவாதங்கள் தவிர்க்கக்கூடிய நாளாகும், சூரியனோடு சந்திர பகவானும் சேர்ந்து பயணமாவார் என்ற நாளில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு லாபம் ஏற்படக்கூடிய நாளாகும், பம்பு வழக்கு தீரக்கூடிய நாளாகும், சின்ன சின்னதாக சொத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய நாளாகும், சகோதர வழி உறவில் இருந்த பிரச்சனைலாம் தீரக்கூடிய நாளாகும். ஒரு சிலருக்கு சகோதர வழி உறவில் சின்ன சின்னதாக பிரச்சனை வரக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. இந்த நாளை பார்த்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நல்ல நாளில் கோயம்புத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய கோணியம்மன் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது கோணியம்மன் அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். கன்னி ராசிக்காரர்களே, எதையும் பாச போராட்டத்தோடு சாதிக்கக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. கன்னி ராசிக்கு இதுவரைக்கும் அர்த்தாசம சனியோடு சேர்ந்து பயணமாயிட்டு இருந்த செவ்வாய் பகவான் இப்போ 5ஆம் இடத்தில் ஏறி பயணமாகறதால நீண்ட நாள் பிரச்சனை தீரக்கூடிய நாளாகும், பம்பு வழக்கு தீரக்கூடிய நாளாகும், வாக்குவாதங்கள் தவிர்க்கக்கூடிய நாளாகும், போக்குவரத்தில் இருந்த இடையூறுகள்லாம் தீரக்கூடிய நாளாகும். அதே சமயத்தில் உலகம் இருக்கிற சூழலில் இன்று பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நாளாகும், உடல் உபாதை ஏற்படக்கூடிய நாளாகும், தாய் வழி உறவாளர்
பிறக்க பிரச்சனை ஏற்படக்கூடிய நாளாகும். தந்தை வழி உறவில் சின்ன சின்னதாக சிக்கல் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. பார்த்து நிதானமாக நடந்து கொள்ளுங்க. அதுமாரி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோய் தொற்று ஏற்படாமல் இருக்க மிக கவனமாக இருங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து கன்னி ராசிக்காரர்களுக்கு நோய் தொற்று ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப எச்சரிக்கை மனப்பான்மை நடந்து கொள்ளணும். அதுமாரி வீட்டை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும். அதே மாதிரி இயன்றவர்கள் ஆலயங்கள்லாம் பூட்டியிருக்கிறதால வீட்டிலேயே மாரியம்மனுக்கு வேப்பிலை வைத்து வணங்கி நோய் தொற்றிலிருந்து தன்னை காத்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் ஒரு சுகமான நாளாக இருக்கும். இன்றைய நல்ல நாளில் சமயபுரத்தில் அருள் பாலிக்கூடிய மாரியம்மன் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது நோய் தொற்று தீரும் நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்களே, தடைகளை உடைத்து வெற்றி காணக்கூடிய மனதைரியத்தை கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, இன்று தடைகளை உடைக்கும் நாளாக இருக்கிறது. பொதுவாகவே துலா ராசிக்காரர்கள் எதையும் போட்டியோடும் பொறாமையோடும் தடைகளெல்லாம் தாண்டி ஜெயிக்கக்கூடிய குணம் படைத்தவர்கள் தான் துலா ராசிக்காரர்கள். ஆனாலும் மனசில் அந்த போராடும் போது நிறைய புலம்பல் தான் இருக்கும். நிறைய பேர்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு பேசிடுவீங்க. உங்களுடைய குறைகளை அடுத்தவங்கள்ட்ட சொல்லக்கூடாது துலா ராசிக்காரர்கள். இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் வருது, குரு அதிசாரம் ஏறுவது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல தடை ஸ்தானத்தில் இருந்த உங்கள் தனக்காரகனாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் இப்போ நான்காம் இடத்துல பயணம். இது எல்லாம் சேர்ந்து பல்வேறு லாபத்தையும் பொருளாதார ஏற்றத்தையும் மண்மனை யோகத்தையும் தருது. இதை பார்த்து பயன்படுத்திக் கொள்ளணும். யாரெல்லாம் செவ்வாய் தோஷத்தில் திருமணம் தள்ளி போயிருந்ததோ அவங்களுக்கெல்லாம் இப்போ திருமணம் கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்தில் உலகம் வந்து நோய் தொற்றில் பாதிக்கப்பட்டிருக்க இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நிதானமாக நடந்து கொள்ளுங்க. தனியாக பயணம் செய்து உங்கள் திருமணத்தை வந்து கண்டிப்பாக நிச்சயம் செய்து கொள்ளுங்க. வரும் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வைகாசிக்கு மேலே இந்த நோய் தொற்றுலாம் பெரிய பாதிப்பு குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து நீங்கள் திருமண தேதியை நீங்கள் கண்டிப்பாக வைத்துக் கொள்ளலாம். இன்றைய நாள் ஒரு சுகமான நாளாக இருக்கிறது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் நாளாகும். திருமண பேச்சுவார்த்தை கைகூடக்கூடிய நாளாகும். வேலை வாய்ப்புக்காக விண்ணப்பம் செய்து வேலை வாய்ப்பு யோகம் பெறக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கும்பகோணம் அருகில் திருநாகேஸ்வரத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நாகநாத சுவாமியை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது நாகநாத சுவாமி அருளால் அனைத்து தடைகளும் விலகும் நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சக ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. விருச்சக ராசிக்கு ராசியாதிபதி போய் இரண்டாம் இடத்துல தனக்காரனாக அமர்ந்தார். அதே சமயத்தில் அவருக்கு தடை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல வந்து கேது பகவான் அமர்ந்துட்டார். அவரோடு வந்து சனீஸ்வர பகவான் குரு பகவான் எல்லாம் அமர்ந்ததால் பல்வேறு இன்னல்கள் பல்வேறு சங்கடங்களை கடந்த ஒன்றரை மாதங்களாக அனுபவித்திருந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இப்போ உங்கள் ராசியாதிபதி மூன்றாம் இடத்துல பயணமாகும் போது தனிச்சு பயணமாகும் போது உச்சமாக பயணமாகும் போது பல்வேறு லாபத்தையும் தொழில் ரீதியாக முன்னேற்றத்தையும் உடல் உபாதையிலிருந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் சகோதர வழி உறவாடுற பிரச்சனைகளாக தீரக்கூடிய யோகமாகவும் அதே மாதிரி வேலை வாய்ப்பில் இருந்த பிரச்சனைகளாக தீரக்கூடிய நேரமாகவும் இருக்கிறது. இந்த நல்ல நாளை இந்த யோகமான காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சென்னை திருவான்மியூரில் அருள்பாலிக்கக்கூடிய பாம்பன் சுவாமிகள் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது பாம்பன் சுவாமிகள் அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்களே, எதையும் திட்டமிட்டு செயலாற்றக்கூடிய தனுசு ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. தனுசு ராசிக்கு ஐந்தாம் இடத்த அதிபதி இரண்டாம் இடத்துல தனக்காரகனாக பயணமாகும் போது பல்வேறு லாபத்தையும் பல்வேறு சங்கடங்களிலிருந்து முடிவையும் மண்மனை யோகத்தையும் வீடு மனை மாற்றம் செய்யக்கூடிய யோகத்தையும் அதுமாரி சகோதர வழி உறவால் லாபத்தையும் அதுமாரி வீடு மாற்றத்தால் சந்தோஷமான மனநிலையும் ரொம்ப நாள் கழித்து இப்போ சந்தோஷ சூழல் வருது. மண்மனை மாற்றம் இடமாற்றம் குரு அதிசாரமேறி உங்களுக்கு பலமாக அமரப்போகிறார். இது எல்லாம் வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம். நீண்ட நாட்களாக உங்க அதிகாரம் செல்லுபடி ஆகாமல் இருந்த இடத்துல கூட இப்போ உங்க அதிகாரம் செல்லுபடி ஆகக்கூடிய சூழல் இப்படி பல்வேறு லாபம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த நாளை இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நல்ல நாளில் மாயவரத்தில் வள்ளலார் கோவிலில் அருள்பாலிக்கூடிய மேதா தட்சிணாமூர்த்தி மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது மேதா தட்சிணாமூர்த்தி அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்களே, எதையும் பொறுமையோடும் போராட்டத்தோடும் உழைத்து சாதிக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, உங்க ராசியிலேயே ராசிக்கு நான்காம் இடத்த அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசியிலே வந்து உச்சமாக அமர்ந்திருப்பது மிகப்பெரிய யோகம்.
நீண்ட நாட்களாக தடைபட்டிருந்த காரியங்கள்லாம் இப்போ நடக்க ஆரம்பிக்கும். பொன் பொருள் சேர்க்கை, மண்மனை சேர்க்கை, இதிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கல் வர ஆரம்பித்தாலும் மிகப்பெரிய லாபம் ஏற்படும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்றம் ஏற்படும். அதுமாதிரி பொருளாதாரத்தில் நல்ல ஒரு லாபம் ஏற்படுவதற்கும், நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுவதற்கும், நீண்ட நாட்களாக வாங்கலாம் நினச்ச வாகனம் வாங்குவதற்கும், நீண்ட நாட்களாக சகோதர வழி உறவில் இருந்த பிரச்சனைகளாக தீர்வதற்கும், நீண்ட நாட்களாக வேலை வாய்ப்பில் இருந்த பிரச்சனைகளாக தீர்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் உலகம் இருக்கிற சூழலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபம் வந்துச்சு, ஆனால் அந்த லாபம் முழுசாக கைக்கு வராத அளவுக்கு உங்களுக்கு இப்போ உலகத்தில் நோய் தொற்று பிரச்சனை இருக்கிறதால இந்த பிரச்சனைலாம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ஒரு லாபகரமான சூழல் வரும். அதனால் வந்து இன்றைய நாளை சந்தோஷமாக அமைத்துக் கொள்ளுங்கள். இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணால், சேலம் மாவட்டம் ஆத்தூரில் அருள்பாலிக்கூடிய வெள்ளை விநாயகர் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது வெள்ளை விநாயகர் அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. கும்பராசிக்கு ராசிக்கு மூன்றாம் இடத்து அதிபதி 12 இடத்துலையும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 2 இடத்துல சூரிய பகவானும் பயணமாகிறது. பல்வேறு லாபத்தை தந்தாலும் அதே சமயத்தில் தந்தை வழி உறவால் சின்ன சின்னதாக இடையூறுகளையும் பம்பு வழக்கையும், அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா தந்தை வழி உறவால் சின்ன சின்னதாக பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு இடம் மண்மனையால் லாபம் ஏற்படுவதற்கும், இடம் மண்மனையால் பிரச்சனை ஏற்படுவதற்கும் நீண்ட நாட்களாக வராத தொகை வரக்கூடிய நாளாகும். நீண்ட நாட்களாக வந்து பிரச்சனையிலிருந்த பிரச்சனை தீரக்கூடிய நாளாகும். அதுமாதிரி வந்து பொருளாதார சிக்கல் ஏற்படக்கூடிய நாளாகும். ஒரு சிலருக்கு பொருளாதார லாபம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது. ஜனன ஜாதகம் சரியாக இருக்கிறவங்களுக்கு லாபகரமான தந்தை ஸ்தானமும், அதே மாதிரி லாபகரமான உங்களுக்கு வந்து மண்மனை யோகமும் அமையும். ஜனன ஜாதகம் சரியில்லாதவர்களுக்கு தந்தையால் இழப்பீடும், தந்தையே இழப்பீடும், அதே மாதிரி வந்துட்டுனா ஒரு சிலருக்கு நோய் இழப்பீடும், அதே மாதிரி உங்களுக்கு வந்து மண்மனையால் இழப்பீடும் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறதால கொஞ்சம் பார்த்து நிதானத்தை கடைபிடிங்க. இந்த நல்ல நாளில் வீட்டிலிருந்து இறை வழிபாடு செய்யுங்க. இந்த இறை வழிபாட்டிலே ரொம்ப சிறப்பாக செய்ய வேண்டியது என்னென்னா, பூம்புகார் அருகில் கீழ்பெரும்பள்ளத்தில் அருள்பாலிக்கூடிய கேது பகவானை மனசில் நினச்சிட்டு அவருடைய ஸ்லோகத்தை மனசில் சொல்லிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது கேது பகவான் யோகத்தால் அனைத்து தர்ம சங்கடமான சூழலும் விலகி நல்ல ஒரு மனநிலை ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையும். மீன ராசிக்காரர்களே, இன்று ஒரு ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கிறது. பொதுவாகவே மீன ராசிக்கு ஒரு அற்புதமான நேரம் இப்போ தொடங்கியிருக்கு. ஏன்னா சனீஸ்வர பகவான் லாபஸ்தானத்தில் வருங்காலத்தில் வரப்போகிறார். அப்படி லாபஸ்தானத்தில் வருங்காலத்தில் வரும்போது பல்வேறு லாபத்தையும் பல்வேறு இன்னல்களிலிருந்து தீர்வையும் கொடுக்க போகிறார். அதுமாதிரி பொன் பொருள் சேர்க்கை, மண்மனை சேர்க்கை, நீண்ட நாட்களாக வராத கடன் வரக்கூடிய சூழல், அதே மாதிரி சகோதர வீடு உறவால் லாபம். இன்றைய நாள் வந்து உங்கள் ராசியிலேயே சந்திர பகவான் பயணமாகறதால நெருப்பால் பயம் ஏற்படக்கூடிய நாளாகும். சின்ன சின்னதாக தீ விபத்து வரக்கூடிய நாளாகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெயிலில் அலையக்கூடிய ஒரு சூழல் ஏற்படக்கூடிய நாளாகும். சகோதர வழி உறவில் வந்து பார்த்தீங்கன்னா லாபம் வருது, அதே சமயத்தில் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீர் சத்துள்ள ஆகாரத்தை அருந்தும் போது கண்டிப்பாக இன்று வந்து அலைச்சலிருந்து விடுபட்டு இந்த நாள் ஒரு லாபகரமான நாளாக இருக்கும். இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, திருவல்லிக்கேணியில் அருள் பாலிக்கூடிய பார்த்தசாரதி மனசில் நினச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது பார்த்தசாரதி அருளால் அனைத்து சுகங்களும் காணும் நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சூலம் வடக்கு. வடக்கு நோக்கி பயணத்தை தொடங்குபவர்கள் அருகிலுள்ள சிவாலயத்துக்கு போக முடியாத ஒரு சூழல் இருக்கிறதால வீட்டிலேயே சிவபெருமானை நினைத்து வணங்கி அவருக்கு நெய்தீபம் போட்டு வணங்கி கொள்ளும்போது இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். கண்டிப்பாக இந்த நோய் தொற்று பிரச்சனை இருக்கிறதால அதிகமான நபர்களை சேர்த்துக்கொள்ளாமல் உங்கள் பயணத்தை வடக்கு நோக்கி சிவபெருமானுக்கு விளக்கு போட்டுட்டு பயணத்தை மேற்கொள்ளும் போது இன்றைய பயணம் ஒரு வெற்றிகரமான பயணமாகவும் லாபகரமான பயணமாகவும் உங்களுக்கு அமையும். இன்றைய சந்திராஷ்டமம் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பூர நட்சத்திரம் 4 பதத்துக்கும் சந்திராஷ்டம் இருக்கிறதால பொதுவாகவே சிம்ம ராசிக்காரர்கள் கோவக்காரர்கள் உங்கள் ராசியாதிபதி என்ன பண்ணுறாருனா, மீனத்தில் சூரிய பகவான் சந்திர பகவான் சேர்ந்து அமர்ந்திருக்கிற இந்த நாளில் வந்து பார்த்தோன்னா உங்களை கோவப்படுத்துகிற மாதிரி நிகழ்வுகள் நடந்துடும். அதே மாதிரி மண்மனை பிரச்சனை ஏற்படுவதற்கும், நீண்ட நாட்களாக பம்பு வழக்கில் இருந்துச்சு இல்லையா அதுக்கெல்லாம் இப்போ பிரச்சனை வருவதற்கும், கொடுக்கக்கூடிய கடனில் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சந்திராசிரமனால ரொம்ப நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். உலக சூழலும் சரியில்லை, வீட்டு சூழலும் சரியில்லை, உறவுகள் சூழலும் சரியில்லை அப்படின்ற போக்கு தான் இன்றைய நாளில் நிலவுது. அதனால் வீட்டிலேயே வந்து அம்மனை நினைத்து வழிபடுங்க, துர்கை காயத்ரி சொல்லுங்கள். இன்றைய நாள் வந்து கண்டிப்பாக சந்திராசிரமந்து விடுபட்டு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவே உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு,
இன்று அமாவாசை தினம், செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய அமாவாசை தினம், பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினம். பொதுவாகவே இந்த அமாவாசை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கிரக நிலைகளை ரொம்ப ரொம்ப கவனமாக கடைபிடிக்க வேண்டிய திதி அமாவாசை திதி. இந்த அமாவாசை திதியில் இன்றைய நாளில் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் சேர்க்கையாகி மீனத்தில் பயணமாயிட்டுற இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பங்குனி மாதத்தில் கண்டிப்பாக வீட்லேயே படையலிட்டு வணங்கி மூதாதையரை வணங்கும் போது மூதாதையர் நமக்கு துணையாக இருந்து நோய் தொற்று பாதிப்பிலிருந்து நம்மளை விலக்குவார். ஏன்னா உலகமே இந்த கொரோனா வைரஸ் பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருக்கு. பாம்பு கிரகமான ராகு பகவான் காற்று கிரகமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் பார்வையாக குரு பகவானையும் சனி பகவானையும் பார்வையிடுற இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு இன்னல்களை தரக்கூடிய நோய் தொற்று ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இப்போ சைனாவில் இருந்துச்சு, அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து ரெக்கவரி ஆகிட்டாங்க. ஏன்னா செவ்வாய் பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உங்களுக்கு வந்து சைனாவில் இருந்த காலகட்டத்தில் வந்து தனுசில் பயணமானார், இப்போ வந்து பார்த்திங்கன்னா மகரத்தில் பயணமாகிறார். அதனால் வந்து சைனா கொஞ்சம் ரெக்கவர் ஆகிடுச்சு, மற்ற நாடுகளில் பரவுது. இப்போ இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிக்கும், அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விலகி அதுக்கப்புறம் வந்து செவ்வாய் பகவான் கும்பத்துக்கு போகக்கூடிய காலகட்டத்திலையும் மீனத்துக்கு போகக்கூடிய காலகட்டத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி பல்வேறு லாபத்தை தந்துடுவார். ரொம்ப பயப்பட வேண்டாம். பொதுவாகவே வந்து இந்த கொரோனா வைரஸ்லாம் மிகப்பெரிய தாக்கம் இருக்காது. அதே சமயத்தில் நோய் எச்சரிக்கை நடவடிக்கையாக கை கால்களுக்கு அலம்பிட்டு அதேமாரி மஞ்சள்லாம் வந்து கை கண்டிப்பாக நீங்கள் கிருமி நாசினியெல்லாம் பயன்படுத்தும் போது நோய் தொற்று கண்டிப்பாக இல்லாமல் ஒரு சுகமான வாழ்க்கை வாழ முடியும். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்க, வீட்டிலே தனிமையில் இருங்க, நோய் தொற்றிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கு கிருமி நாசினியை பயன்படுத்துங்க, முகக்கவசம் அணிந்து கொள்ளுங்க, இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. யாரெல்லாம் இறை வழிபாட்டை மேற்கொண்டு இறை வழிபாட்டோடு மருத்துவம் செய்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு நோயே வராது அப்படின்றதான் உண்மை. இதை ஒரு நல்ல ஒரு குறிப்பாக எடுத்துக்கொண்டு நோய் தொற்றிலிருந்து விடுபட்டு இன்றைய நாளை ஒரு சிறப்பான நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். நாளை மீண்டும் இன்று நல்ல நாள் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் ஜோதிடர் ஜாம்பவான் டாக்டர் சாஸ்தா சுரேஷ். நன்றி, வணக்கம்.